Hi friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி அதே மணத்தோட அதே நிறத்தோட அண்ட் அதே டேஸ்டோட ரொம்ப நாளைக்கு எப்படி வச்சுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். லாக்டவுன் சமயத்துலேயும் சரி, இல்லை நம்மளோட பிஸியான ஷெடியூல்லையும் சரி, இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பூண்டு 1/2 கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன். நல்லா காரசாரமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனாக எடுத்துக்கோங்க. அப்படி காரம் கம்மியாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இஞ்சியை பாதிக்கு பாதி குறைச்சிக்கோங்க. இப்போ இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரிச்சிட்ட அப்புறம் இதை வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்ட அப்புறம் இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு கட் பண்ணும் போது மேலே இருக்கிற ஹார்டான போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஜாரில் வந்து பூண்டையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா அரைக்கும் போது நடு நடுவில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப ஆயிலாக ஆகிடக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. கடைசியாக 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லையா, அதனால் இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு, ஈவன் 6 மந்த்துக்கு அப்புறம் கூட உங்களோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணும் போது ஈரக்கை போடக்கூடாது. அதேமாரி ஈர ஸ்பூன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரையாக இருக்கணும், தண்ணி படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சின்ன பவுலில் பார்க்குறது வந்து என்னோடய பழைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். இதை நான் அரைச்சி 2 மந்த்ஸ் மேலேயே இருக்கும். பட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைங்க. வெறும் இஞ்சி பூண்டை மட்டும் வச்சு அரைக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பை.